இண்டிகஸ் அட்மைரா, நீங்க ஓல்டானாலும் வீடு கோல்டாவே இருக்கும். டைமண்ட் மேலா அட் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை. Tour the paradise in Ananyas Naranani Homes Coimbatore. Experience your dream retirement life for a day. What exactly happened after Cobra? ஒரு அஞ்சு வருஷம் எங்கள் லைஃப்பில் வந்து ஒரு அப்படி போயிடுச்சு. அப்போ ஒரு தடவை ஒரு ஸ்கிரிப்டை முடிச்சுட்டு அது மாதிரி நம்ம திரும்ப கை வைக்கிறோம் அப்படின்னாலே யூஆர் டேம்பரிங் த ஒரு பெரிய லெவலில் அதை வந்து நம்ம கை வைக்கிறோன்றது ஒரு பெரிய லெசன் கிடையாது. யாரெலாம் உங்களை ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க? விக்ரம் சார் ஏதாவது உங்களுக்கு பேசினாங்க? ஆமாம், விக்ரம் சார் வந்து சி இஸ் எப்படி சொல்றது ஜெம். அது பிரியாண்ட் இல்லை, அந்த இடத்துல எனக்கு தெரிஞ்சவங்க யாராக இருந்தாலும் ஐ வில் டூ தட். சக்ஸஸ் வரும்போது எல்லாருமே ஒன்று கூண்டு அடித்து பிடிச்சு நான் தான் அதை பண்ணேன் இது பண்ணேன் அது பண்ணேன், ஹாப்பி சூப்பர். ஏன்னா அது ஒரு டீம் எஃபர்ட், எல்லாருமே அதை பிரிச்சுக்கணும். கிரிட்டிசிசம் எல்லாருமே அக்செப்ட் பண்ணுறேன். கிரிட்டிசிசமுக்கும் புள்ளியுக்குமான ஒரு கோடு தான். யூ கேன் யூ டூ நாட் கிராஸ் லைன்ஸ். ஃபோர் பார்ட் ஃப்ரான்ச்சைஸாக இதை நம்ம வந்து பிளான் பண்ண போகிறோம். அதோட செகண்ட் பார்ட்டோட ஸ்டோரி இது. தேர்டில் இது நடக்கும், ஃபோர்த்தில் இது நடக்கும், ஃபோர்த்தில் இப்படி ஒரு க்ளோஸர் வரும். பிளேசஸ் டு விசிட் இன் சென்னைன்னு ஒரு பிளாக் இருந்துச்சு, அதெல்லாம் பார்த்தா டிமாண்டி காலனி போடும். அது ஒரு சாதாரண ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா அது. அப்புறம் அந்த ஏரியாவே க்ளோஸ் பண்ணி ஃபேஸ்புக்கில் ஒருத்தன் வீடியோ அமிச்சு, ஆனால் செயினை தேடி வந்திருக்கலாம் அப்படின்னா செயின்லாம் அங்கே இருக்காது, ராடி வீட்டுக்கு போய் சேருங்களா. சம்மந்தமே இல்லாமல் ஒரு சம்மரில் ஹெவி ரெயின் ஆரம்பிக்கும். ரெயினுக்கான எந்த இதுவுமே இல்லை, ஹெவி ரெயின் ஆரம்பிக்குது. அப்படியே போகிறோம், போய் நேராக டிமாண்டி காலனி எங்கே இருக்குன்னு தெரியல. பார்த்துட்டு போகிறோம், போகும்போது எங்கே இருக்குன்னு தெரியல, ஃபுல்லாக மழை அடிச்சுட்டு ஒரு அவ்வளோ பெரிய ஒரு லைட்னிங் ஸ்ட்ரைக். அந்த லைட்டிங் ஸ்ட்ரைக் வெளிச்சத்தில் இங்கே அப்படி பக்கத்தில் போர்டு இருக்குது, டிமாண்டி காலனி. படம் ட்ரெய்லர் பார்த்தோம், எல்லாரையும் மிரட்ட போகிறீங்க அப்படின்றது அதை வச்சு எங்களால் புரிஞ்சுக்க முடியுது. பட் உங்களோட மைண்ட் செட் இப்போ எப்படி இருக்குது? ரிலீஸ்க்கு இன்னும் கரெக்டாக ஒரு 1 week இருக்கா? எக்ஸாக்ட்லி 1 week இருக்குது. ஸோ எப்படிப்பட்ட ஒரு மென்டல் ஸ்டேட்டில் இருக்கீங்க நீங்கள்? மென்டல் ஸ்டேட்னா ஒரு மாதிரி காமாக கம்போஸ்டாக தான் இருக்கும். ஏன்னா அந்த படம் முடிக்கிற வரைக்கும் தான் அந்த ஸ்ட்ரெஸ் ப்ரெஷர் எல்லாம். ஸோ முடித்தாச்சு, எல்லாரும் பார்த்துருக்காங்க. ஸோ பாசிட்டிவாக இருக்கும், ரிலீஸ்க்காக வெயிட் பண்ணிருக்கோம். பொதுவாகவே வந்து நம்மளோட அந்த பார்ட் 2 கல்ச்சர் வந்து ஆரம்பித்து மோஸ்ட்லி பார்ட் 2 அப்படின்னாலே வந்து ஒரு எதிர்பார்ப்பு ஜாஸ்தியாகி சில நேரங்களில் அது வந்து மக்களோட அந்த எதிர்பார்ப்பை ஃபுல்ஃபில் பண்ண முடியாமல் எதுக்கு இந்த படத்துக்கு பார்ட் 2 எடுத்தாங்க அப்படின்ற அளவுக்கு நம்ம வந்து ஆடியன்ஸை நம்ம கேட்டிருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ரிஸ்க் எடுக்கிறோமோ அப்படின்னு தோணுச்சா, இல்லை என்ன மைண்ட் செட் இருந்தது? இந்த ரிஸ்க் எடுக்க எங்களுக்கு 9 years ஆயிருக்குன்றது தான் விஷயம். ஏன்னா அந்த படம் ரிலீஸ் ஆன டைம்லேருந்தே அருள்நிதி பிரதர் வந்து நம்ம இதுக்கு வந்து ஒரு சீக்வல் பண்ணலாம்னு சொல்லிட்டே இருந்தார். எங்களுக்கு என்ன, எல்லாரையுமே தான் கொண்டுட்டோமே பிரதர், எப்படி இதுக்கப்புறம் சீக்வல் பண்ணுறதுன்றது தான் இது. ஸோ பேக் ஆஃப் மை மைண்ட் எனக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு, சரி ஓகே அட் சம் பாயிண்ட். ஏன்னா பிகாஸ் மற்ற படங்களுக்கு பார்ட் 2, ஏன்னா பிகாஸ் ரெண்டு மைக்கா நடிகளுக்கும் பார்ட் 2 பண்ணலாமான்னு ஒரு சின்ன கான்வர்சேஷன் வந்துச்சு. பட் அதில் ஐ வாஸ் நாட் வெரி கீன். ஏன்னா அது ஒரு த்ரில்லர் ஜானர், பட் இது வந்து ஒரு ஹாரர் ஜானர்னும் போது இதுக்கு ஒரு, இப்போ நம்ம ஹாலிவுட் ஃபிலிம்ஸ்லாம் பார்க்குறோம் இல்லையா, நிறைய அந்த சீக்வல்ஸுக்கு ஹாரருக்குன்னு ஒரு செட் ஆஃப் ஃபேன்ஸ் இருக்காங்க. ஸோ இதை நம்ம டெஃபினட்டாக ஐ திங்க் வி ஷுட் பில்ட் ஆன் அப்படின்ற ஒரு பிளான் இருந்துச்சு. பட் அது வந்து கரெக்டான ஒரு ஐடியா கிடைக்காமல் அதை நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா பண்ண ஒர்க்கையும் நம்ம சேர்த்துக்கு எடுத்துக்கிட்ட மாதிரி ஆகிடும் அப்படின்ற ஒரு இது இருந்துச்சு. ஸோ எப்போ நம்ம கரெக்டான ஒரு ஐடியா கிடைக்குதோ தென் வீல் பிளான் அபவுட்ன்றது தான் ஃபஸ்ட் இனிஷியலாக இருந்தது. 2021 நினைக்கிறேன், 1 ஒரு ஐடியா ஸ்ட்ரைக் ஆச்சு. அதனால நான் அவர்கிட்ட சொன்னேன், பிரதர் இப்படி ஒரு ஐடியா இருக்குது, இது பண்ணலாமா, இது வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு பிளானில் சொன்னேன். பட் அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா சீக்வலுக்குன்னு நம்ம ஒன்று பண்ண முடியலை. அந்த ஸ்டோரியை திரும்பி ரீஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா வி நீட் அனதர் 3 films டு கம்ப்ளீட் த ரெஸ்ட் ஆஃப் த ஸ்டோரி. இன்னொரு ஒரு 3 வந்தால் தான் இப்போ நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுற நாட்டை வந்து ஃபினிஷ் பண்ண முடியும். ஓகே. ஸோ அப்போ பேசினதே வந்து இதை வந்து ஒரு 4 ஒரு 4 ஃப்ரான்ச்சைஸாக இதை நம்ம வந்து பிளான் பண்ண போகிறோம். அதோட செகண்ட் பார்ட்டோட ஸ்டோரி இது. தேர்டில் இது நடக்கும், ஃபோர்த்தில் இது நடக்கும், ஃபோர்த்தில் இப்படி ஒரு க்ளோஸர் வரும் அப்படின்றத பேசி டிசைட் பண்ணி ஒன்லி ஆஃப்டர் தட் வி ஸ்டார்டட். ஸோ ஏன்னா திரும்ப அதை ரீஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஜஸ்ட் அது 1 கதையாக எங்களுக்கு கிடைக்கல. அதுக்கு ஒரு பேக் ஸ்டோரி வருது, தென் ஹவு அதுக்கு ஒரு க்ளோஸர் தேவைப்படுது. ஸோ இது எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணி தான் வீட்டில் ஓகே பண்ணிவிடுவோம் அப்படின்னு. ஒரு 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 கிரியேட்டருக்கு வந்து அந்த சக்ஸஸ் ஃபெயிலியர் ரெண்டுத்தையுமே பேலன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு கஷ்டமான ஒரு விஷயமாக தான் வந்து இருந்திருக்கும். நீங்கள் வந்து பேக் டு பேக் அப்ரிசியேஷன் அப்படி பார்த்துருங்க, திடீர்னு கோபரா வருது, அது நீங்கள் எதிர்பார்த்த அளவு அந்த ரிசப்ஷன் இல்லை, வேறு மாதிரி அது அதுக்கான ரிவ்யூஸ் வருது அப்படிங்கும் போது நீங்கள் ரொம்ப அது யுவர் டேக்கன் பேக், கஷ்டமாக இருந்திருக்கும், நிறைய அண்டர்கோ பண்ணியிருப்பீங்க இல்லையா? வாட் எக்ஸாக்ட்லி ஹேப்பன்ட் ஆஃப்டர் கோப்ரா? ஹேப்பன்ட் ஆஃப்டர் கோப்ரானா ப்ராசஸ் ஆஃப் ட்ரைங் டு மூவ் ஆன் தான் ரொம்ப இருந்துச்சு. ஒரு பிரேக்கப் அளவுக்கு பிரேக்கப்ன்றதை விட சி ஐ வி எவ்ரிபடி இன் தட் ஃபிலிம் கேவ் ஆல்மோஸ்ட் ½ a decade of our lives to that film.
ஸோ ஒரு 5 வருஷம் எங்கள் லைஃப்பில் வந்து ஒரு அப்படி போயிடுச்சு ஃபார் நோ வேல்யூ அப்படின்னும்போது, நோ வேல்யூன்னு சொல்ல முடியாது. சரி, அதில் ஃப்ரம் த பிகினிங் தேர் வேர் இஷ்யூஸ் இந்த ஃபிலிம். நான் சொல்கிறது ஃபிலிம்னால் ஸ்கிரிப்டாகவே தேர் ஆர் சம் இஷ்யூஸ், பட் எல்லாருமே கன்வின்ஸ் ஆகிட்டாங்கன்னும் போது, இப்போ தான் இன்னொரு இதில் கூட நான் சொல்லிட்டுருந்தேன், ஒரு குழந்தை பிறகுது ஏதோ ஒரு சின்ன டிசபிலிட்டி இருக்குன்றதுக்காக அந்த குழந்தைய நம்ம தூக்கி போட்டுற மாட்டோம். அதை நம்ம சரி பண்ணி ஏதாவது ஒன்று பண்ணி கொண்டு வந்தலாம் நினைப்போம் இல்லையா. ஸோ இதுதான் ஸ்கிரிப்ட்டுன்னு வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்கிரிப்டை எப்படி பெட்டர் பண்ணுறது பெட்டர் பண்ணுறதுக்குள்ளேயே போயாச்சு. பட் வி நோ தேர் இஸ், எங்களுக்கு எங்கள் டீமுக்கு ஃபர்ஸ்ட்லேயே தெரியும், தேர் இஸ் அ ஒரு மைனர் கன்சர்ன். அந்த கன்சர்னை எப்படி மறைக்கலாம், அதை வந்து தெரியாமல் கொண்டு போகிறதுக்கு என்ன வழின்றத ரொம்ப நாள் ட்ரை பண்ணோம். பட் அது வந்து பப்பர பேன் மாட்டிக்கிச்சுன்றது தான் அதோட விஷயம். பட் அதர் தென் தேட், ரெண்டு கோவிட் அண்ட் ஸ்டோரி நிறையா தடவை சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருந்தோம். சி பிகாஸ் டைம் போக போக பட்ஜெட் கீப் ஷூட்டிங் அப். ஸோ அப்போ ஷூட் அப் ஆகும்போது பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயின்ஸுக்கு நம்மளும் நிறைய கன்ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன்ஸ் இருக்கும். அப்போ ஒரு தடவை ஒரு ஸ்கிரிப்டை முடிச்சுட்டு அது மேலே நம்ம திரும்ப கை வைக்கிறோம் அப்படின்னாலே யூஆர் டேம்பரிங் த ஒரு பெரிய லெவலில் அதை வந்து நம்ம கை வைக்கிறோன்றது ஒரு பெரிய லெசன் தட் ஐ லேர்ன்ட். ஏன்னா ஒரு டிஸ்கஷனில் ஒரு ஸ்கிரிப்ட் நம்ம பண்ணும்போது ஒரு 1000 ஐடியாஸ் பேசுவோம். அண்ட் எங்கள் டீம்லாம் வந்து அவ்வளோ ஈஸியாகலாம் விட மாட்டாங்க. வி கீப் டிஸ்கஸிங் ஸோ மச், அதில் நிறைய தூக்கி போட்டிருப்போம். அண்ட் தூக்கி போட்டு ஒரு விஷயம் ஃபைனலைஸ் பண்ணுவோம். இங்கே வந்ததுக்கப்புறம் ஏதோ ஒரு சுச்சுவேஷனால் இதை ட்வீக் பண்ணலாமான்னு நினைப்போம்ல, அந்த ட்வீக் பண்ணுற ரீசன் தூக்கி போட்ட ஏதோ ஒரு விஷயமாக தான் திரும்ப உள்ளே வரும். அது ஆனால் எங்களுக்கு அது மறந்துருக்கும் தூக்கி போட்டதெல்லாம். ஸோ இப்போ திரும்ப அது வருது அப்படின்னும் போது சம்வேர் வி ஆர் டேம்பரிங் த ஃபிலிம் அப்படின்றது தான். ஸோ லாட் ஆஃப் லெசன்ஸ் அண்ட் ஆக்சுவலாக நல்லதாக தான் இருந்துச்சு. ஒரு இன் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஃபெயிலியர்ன்றது ஒரு நல்ல விஷயமாக தான் இருந்துச்சு. இன்னும் எந்திரி ஓடு, இதுதான் விஷயம், இப்படி ஆச்சுன்னா இப்படி தான் இருக்கும் அப்படின்றது தெரியணும்ல. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் த ஜேர்னி அப்படிங்கிறது வந்து, ஆக்சுவலாக இந்த ஜேர்னியில் வந்து லெசன்ஸ் அப்படின்றது வந்து ஆர் மோர் இம்பார்ட்டன்ட் தென் நோ வாட் என்ன என்ஜாய் பண்ணுறதை விட லெசன்ஸ்ன்றது ரொம்ப முக்கியம். அண்ட் திஸ் வாஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் லெசன். உங்களை சுற்றி இருந்தவங்க யாரெல்லாம் உங்களை ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க? விக்ரம் சார் ஏதாவது உங்களுக்கு பேசினாங்க? ஆமாம், சி விக்ரம் சார் வந்து சி ஹீஸ் எப்படி சொல்கிறது, அவர் ஒரு ஜெம் அவர். ஸோ ஈவன் டில் நவ் வி ஆர் இன் டாக்கிங் டேர்ம்ஸ், எப்போவுமே பேசுவோம். அண்ட் தங்கலானும் டிமாண்டியும் லைக் ஒரே இதில் ஸ்டுடியோவில் ஷூட் பண்ணிருந்தோம். தென் ஆஃப்டர் ஷூட் நான் அவர் ஷூட் பண்ணுறதுக்கான்றது தெரியும், சில பேர் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், ஷூட் முடிஞ்சோன்னே நம்ம போயிடலாம் அப்படின்னு நான் இருக்கேன். ஆனால் அவர் ஷூட் முடிச்சுட்டு அவர் ஸ்ட்ரைட்டாக எங்கள் செட்டுக்கு வந்து, ஏன்னா பிகாஸ் எல்லாருமே வந்து அவரோட கோப்ராவில் ஒர்க் பண்ண டீம் தான், டிஓபியாக இருக்கட்டும் எடிட்டராக இருக்கட்டும், ஸோ எல்லாருமே அவர் பார்த்த பசங்க தானே. ஸோ வந்து எல்லோரையும் விஷ் பண்ணிட்டு செட்டெல்லாம் பார்த்துட்டு எங்களோட உட்காந்து ஒரு 1/2 hour பேசிட்டு, அண்ட் ஈஸ் இன் வெரி குட் டச். சி அவர் வந்து இட் இஸ் அ டீம் எஃபர்ட் தான், எனி மூவி இஸ் அ டீம் எஃபர்ட். அண்ட் சக்ஸஸாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அது எல்லோரும் தான் அதை ஓன் பண்ணுன்றத புரிஞ்ச ஒரு ஆர்டிஸ்ட் தான். இஸ் நாட் சம்படி வில் பின் த பிளேம் ஆன் சம்படி அண்ட் ஜஸ்ட் ரன் அவே. ஸோ அண்ட் நீங்கள் கோப்ரா பற்றி சொல்லும்பொழுது ஒரு கேப் கிடைக்குதுன்னா இதை வேறு எப்படி பெட்டராக பண்ணலாம், வேறு எப்படி பெட்டராக பண்ணலாம்னு யோசிச்சுட்டே இருப்போம் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. இப்போ இதில் அந்த 15 மாதம் அப்படிங்கும் போது இதில் எப்படி டிட்டாச் பண்ணிக்கிட்டீங்க? இதுலலாம் வந்து அதான் சொன்னேன், அந்த மாதிரி யோசிக்கிறதுக்கு இடமே கொடுக்கூடாது. த மொமெண்ட் வி லாக் த ஸ்கிரிப்ட் இட் இஸ் லாக்ட். அதுக்கு மேல நீங்க தொடவே இல்ல. அதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு பாடமா டேக் ஓவர் பண்ணிட்டு. ஓகே, எப்பவுமே ஈவன் ஃபார் கோப்ரா நான் வந்து சைன் பண்ணது வந்து ஆல்மோஸ்ட் a year before ஷூட். ஏன் அப்படின்னா, எனக்கு வந்து வேக வேகமாக படம் பண்ணுற அவசரம் இல்லை, வேக வேகமாக காசு சம்பாதிக்கணுன்ற அவசரம் இல்லை. எனக்கு வந்து ஐ எம் ஹியர் டு மேக் ஃபிலிம்ஸ் அவுட் ஆஃப் பேஷன். எனக்கு ப்ரீ ப்ரொடக்ஷனுக்கு நிறைய டைம் கொடுங்கன்றது தான் நான் எப்போவுமே கேட்குறது. ஏன்னா தட் இஸ் வேர் த என்டையர் ஃபிலிம்ஸ் சக்ஸஸ்ன்றது அங்கே தான் இருக்குது. ஸோ அந்த டைம் வேணுன்றது தான். பட் அது கோப்ரா டியூ டு சம் ரீசன்ஸ் வேறு வேறு ஸ்டோரி சேஞ்சஸ் அதுனாயி கொஞ்சம் இதாச்சு. அண்ட் ஒரு 100% ஃபைனல் ஸ்கிரிப்டோடு நாங்கள் ஷூட்டுக்கு போகல. ஸோ ஷூட் ஆரம்பித்தாலும்ன்ற ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சு. ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு செமி ஃபினிஷ்ட் ஸ்கிரிப்டோட கிளம்பிட்டோம். தென் அதுக்கப்புறம் டியூரிங் த ஸ்கிரிப்ட் ஷூட்டிங் டைம்லேயே அப்பப்போ வி யூஸ் டு கீப் ட்வீக்கிங் அண்ட் ஆல் தட். ஸோ அதெல்லாமே தான் நான் சொன்னேன், சர்டன் லெசன்ஸ் தட் ஐ லேர்ன் விச் இஸ் நாட் ரைட்டு. இதில் வந்து வி ஆர் வெரி ஷுவர் ஸ்கிரிப்டு முடிச்சுட்டு என்ன ஏதுன்னு கிளாரிட்டியோடு தான் வி ஆர் கோயிங் டு கெட் இன் டு த ஷூட் அப்படின்னு. அண்ட் அதுக்காக வந்து நான் ப்ரொடியூசர்ன்றதுனால நான் வந்து அதை கரெக்டாக பண்ணேன் அப்படின்றது கிடையாது. இதுலேயுமே ஆர்டிஸ்டோட டேட்ஸ் வந்து வி ஆர் சப்போஸ் டு ஸ்டார்ட் ஷூட்டிங் இன் அக்டோபர் ஃபர்ஸ்ட் வீக்கில். நான் ஹீரோக்கிட்ட போய் நான் சொன்னேன், ஸ்கிரிப்ட் ரெடி ஆகலை, நீங்கள் 2 மாதம் வெயிட் பண்ணி தான் ஆகணும், நமக்கு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணாமல் போக வேண்டாம் அப்படின்னு. ஹி வாஸ் வெரி என்ன சொல்கிறது, ஹாப்பி டு, அதெல்லாம் ப்ராப்ளமே இல்லை, படம் நல்லா வந்தால் ஓகே நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு ஹீ வெயிட்டட். எவ்ரிபடி வெயிட்டட். ஸோ ஸ்கிரிப்ட் நாங்கள் ஓரளவுக்கு ஓகே கன்வின்ஸ் ஆனதுக்கப்புறம் தான் வி
நீங்க வந்து ட்ரெய்லர் லான்ச் அப்போ வந்து சொல்லியிருந்தீங்க, இது அருள்நிதி சார் எந்த ஒரு தருணத்துல வந்து உங்களுக்கு நீங்க சாரை மீட் பண்ணி இந்த ப்ராஜெக்ட் டேக் ஆஃப் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எதிர்பார்த்தீங்களா? ஏன்னா நீங்க சொன்னீங்க ஆஃப்டர் கோப்ராவோட ரிசல்ட்ஸ் வந்து நீங்க யுவர் எமோஷனலி ஸ்டக் இன் ஸ்பேஸ், அந்த இடத்துல வந்து அவர் உங்களை சந்திக்க வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா எதிர்பார்த்திருக்க மாட்டீங்கல்ல? இல்ல சரி விஷயம் தான் சொன்னேன், 2021லயே பண்ண போறோன்றது டிசைடட். அப்போ என்னன்னா, நான் வந்து ரைட்டராக மட்டுமே இருக்கிறத தான் பிளானாக இருந்துச்சு. ஸோ நான் வந்து ரைட்டராக ஸ்க்ரீன் ப்ளே அண்ட் ஸ்டோரி ஃபுல்லாக ஃபோர்த் பார்ட் வரைக்கும் எழுதிட்டு என்னோடய கோ டைரக்டராக வெங்கின்னு ஒருத்தர் இருந்தார். ஸோ அவர் தான் டிரெக்ட் பண்ணுறதா பேசியிருந்தோம். தென் அதுக்கப்புறம் அவங்க டீம் உட்காந்து ஒர்க் பண்ணாங்க. நான் கோப்ராவோட ஒர்க் போயிட்டுருக்கும்போது சைமில்டேனியஸாக இங்கேயும் வந்து அதோட ரைட்டிங் ஒர்க்ஸில் இன்வால்வ் ஆகிட்டே இருந்தேன். என்ன ஆகிடுச்சு, கரெக்டாக கோப்ரா ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நான் ரொம்ப டவுன் ஆகிட்டேன்ட்டு, அந்த ஃபஸ்ட்டு மார்னிங் ஷோ தான் முடிஞ்சிருந்துச்சு, ஃபஸ்ட் ஷோ போயிட்டுருக்கு, அது ஆக்சுவல் 9 AM ஷோ போயிட்டுருக்கு. நான் ஆஃபீஸுக்கு போயிட்டேன், போய் ரூமில் க்ளோஸ் பண்ணுற மாதிரி பயங்கர அப்செட்டாக இருந்துச்சு. ஸ்ட்ரெயிட்டாக வந்தார், வந்துட்டு சரி ஓகே வாங்க நம்ம அடுத்த வேலையை பார்ப்போம், இதெல்லாம் என்ன அப்படின்ட்டு டக்குன்னு இதுலேருந்துலாம் வெளில வந்துடணும் அப்படின்னு சொல்லி ஒன்று போயிட்டுருந்துச்சு. பட் இந்த யார் ஹூ மேட் மீ ஆக்சுவலி இந்த இந்த டிரெக்ஷனை திரும்பி எடுத்துக்க வச்சதுன்றது அந்த வெங்கின்றவர் தான். ஸோ அவர் என்னோடய அசோசியேட், அது ரொம்ப க்ளோஸ் ஃபார் வெரி லாங் டைம். அவர் வந்து சொன்னது, எனக்கு இந்த படம் இப்போ விட எனக்கு உங்களுக்கு இந்த படம் முக்கியம், இது உங்கள் ஸ்டோரி, இது உங்கள் ஸோன், உங்களுக்கு வந்து ஒரு விஷயம் இப்போ நடக்கணும்னா நீங்கள் இந்த படம் பண்ணணும், ஸோ நான் வந்து பேக் அவுட் ஆகிக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லி தான் இது வந்து இனிஷியேட் ஆனது. ஸோ அதுக்கப்புறம் எல்லாருமே ஹாப்பி, ஹீரோவும் ஹாப்பி, சரி ஓகே அப்படின்ட்டு. ஒரு ஒரு படத்துல இருந்து ஒரு ஒரு லேர்னிங் கண்டிப்பாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு படம் அப்படிங்கும் போது அதுலேருந்து பயங்கரமான லேர்னிங் நிறைய இருந்திருக்கும். அண்ட் எனக்கு வந்து டிமான்டிகால் நீ பார்க்கும்போது பொதுவாக பேய் படம் அப்படின்னா எண்டில் வந்து நல்லது தான் ஜெயிக்கும், அதுதான் நம்ம வந்து பார்த்துருக்கோம், ஹீரோ சைடு தான் வின் பண்ணுவோம். ஆனால் வந்து அதில் வந்து ஹீரோ சைடுலாம் எல்லாரும் அவுட்டு, வில்லன் தான் ஜாலியாக அப்படியே போயிட்டு இருக்காருங்கிறதே வந்து ஒரு பயங்கரமான ஒரு விஷயமா இருந்தது. அதில் நீங்கள் எப்படி உங்களை கன்வின்ஸ் பண்ணிக்கிட்டீங்க? ஏன்னா இது நார்மல் கிடையாது, என்னடா அது அப்படின்னு ஆடியன்ஸ் டிசப்பாயிண்ட் ஆக கூட வாய்ப்பு இருக்கு, இல்லைன்னா ஏ வா சூப்பர் அப்படின்னு சொல்கிறது கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ அது எப்படி அரைவானே டிமான்டி முடித்ததுக்கப்புறம் அதோடய ரிசல்ட்ஸ்லேருந்து என்ன லெசன்ஸ் இருந்தது? சி லெசன்ஸ்னா, சி ஃபர்ஸ்ட் திங், நானே வந்து ஐ வாஸ் நாட் கான்ஃபிடென்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் பார்ட். ஃபிலிம் ரிலீஸுக்கு முன்னாடியே ஐ வாஸ் டோட்லி டவுன். நான் வந்து இல்லை, இது இட் இஸ் நாட் கோயிங் டு ஒர்க், நான் ரொம்ப ஃபிலிமை வந்து மெஸ்அப் பண்ணிட்டேன்ற ஒரு ஜோனில் தான் நான் இருந்தேன். டீமில் எல்லாருமே கான்ஃபிடன்ட் இருந்தாங்க, பட் நான் வந்து ஐ வாஸ் நாட் அட் ஆல் ஹாப்பி வித் த ஃபிலிம். பட் வந்து அந்த படம் வந்து ஹிட் ஆகி அது வந்து எல்லாருக்கும் பிடிச்சி ஒன் ஆஃப் ஒரு மோஸ்ட் லைக்ட் ஹாரர் ஃபிலிமாக மாறுன்றதுலாம் வந்து அது வந்து எங்கள் இமேஜினேஷன்லேயே இல்லாத ஒரு விஷயம். ஸோ அது ஸோ அதனால தான் எங்களுக்கு என்ன, திரும்ப அதை போய் ரீவிசிட் பண்ணி அதை நம்ம கை வைக்கிறோன்னா அது வந்து நம்ம ரொம்ப யோசிச்சு தான் கை வைக்கணுன்ற ஒரு இந்த எண்டு வந்து இறந்தது வந்து என்னன்னா, சி இப்போ எனக்கு வந்து நம்மலாம் வந்து ஃபிலிம்ஸ் முன்னாடி பார்த்துட்டு தான் வந்திருக்கோம். இப்போ நம்ம வந்து எவ்வளோ கிரிட்டிக்காக கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கோம், ஒரு ஒரு படத்தை தியேட்டரில் ஓட்டியிருக்கோன்றது நமக்கு தெரியும். ஒரு 10 பேரை ஹீரோ அடிக்கும் போதே ஐயோ அப்படின்ட்டு இருக்கோம். பட் ஒரு ஒரு ஈவில் ஃபோர்ஸை ஒரு ஒரு வாட்டியும் தோக்கடிக்கிறோம் ஒரு படத்தில் அப்படின்னும் போது அது ஒரு மாதிரி அன்பிலீவபிளாக இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ ஃபஸ்ட்டே வந்து ஹீரோலேருந்து எல்லாருமே வந்து தேர் கன்வின்ஸ், ஆமாம் கரெக்டு தானே, என்ன சாதாரண ஒரு மனுஷன் அவன் எப்படி பேயெல்லாம் தோக்கடிக்க முடியும், அதுதான் சொல்கிறேன். அது இந்த பார்ட்டில் இருக்காங்க, போன பார்ட்டில் பேய் ஓட்டுறவங்களும் இல்லாததுனால முடிச்சிட்டோம் எல்லாரையும். ஓகே ஓகே, திங்க் அது ஒர்க் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் இல்லையா? யூஸ்வலை விட அன்யூஷுவலாக ஒன்று இருந்தது. ஓகே, நீங்கள் பேசும்போது சொன்னீங்க கான்ஃபிடென்ஸே இல்லை ஆனால் ரிசல்ட்ஸ் வந்து பயங்கரமாக இருந்தது. அப்படி எந்த அளவுக்குனா, நான் வந்து பேஸ்ட் அவுட் ஆஃப் மதுரை, நான் வந்து ஒரு டைம் சென்னை வந்து வந்தப்போ பர்டிகுலராக இருந்தேன். அப்படியா, சூப்பர். நான் வந்து பர்டிகுலராக அந்த அந்த டிமான்டி காலனி, ஆனால் எனக்கு சம பயம் அந்த டிமான்டி காலனின்ட்டு இருக்காமல் போகலாமா அப்படின்னு கேட்டுட்டு, ஆனால் அந்த காலனியெலாம் பார்க்கல, குனிஞ்சிட்டே இப்படி வந்தேன். அந்தளவுக்கு எந்தெந்த ஊர்லேருந்தும் வந்து இந்த டிமான்டி காலனியை பார்க்குற அளவுக்கு அது வந்து ஒரு அது டூரிஸ்ட் ஸ்பாட்டாகவே ஆயிடுச்சு. நடுவில் வந்து பிளேசஸ் டு விசிட் இன் சென்னைன்னு ஒரு பிளாக் இருந்துச்சு, அதெல்லாம் பார்த்தா டிமான்டி காலனி போடும், அது ஒரு சாதாரண ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா அது. பட் அதான் ஆஃப்டர் தட் ஃபிலிம் நைட்லாம் எனக்கு அந்த டைம்ஸில் எனக்கும் சரி ஹீரோக்கும் சரி நைட்லாம் ஒரு ஒரு 300-400 பேர் நைட் ஷோ பார்த்துட்டு அங்கே போய் கூட்டம் கூட்டமாக இருந்து போலீஸ் அவங்களெலாம் துரத்தி விட்டு அப்புறம் அந்த ஏரியாவே க்ளோஸ் பண்ணி, எனக்குலாம் நைட் ஒரு பையன் சம்மந்தமே இல்லாமல் ஃபேஸ்புக்கில் ஒருத்தன் வீடியோ அமிச்சு, ஆனால் செயினை தேடி வந்திருக்கணும் அப்படின்னா செயினெல்லாம் அங்கே இருக்காதுராடே வீட்டுக்கு போய் சேருங்களா. ஸோ ஆமாம், சரி அதுக்கு ரீசன் என்னென்னா, நான் அந்த அந்த படம் பண்ணுறதுக்கு முன்னாடியே இதுதான் காஞ்சூரிங்கை பார்த்து தான் நாங்கள் வந்து இன்ஃப்ளூயன்ஸ். காஞ்சூரிங்கோட ஸ்டோரி கிடையாது, காஞ்சூரிங் அவங்க அப்ரோச் பண்ண விதம் இருக்குல்ல. என்னாச்சுன்னா, வென் தே டோல்ட் இட் இஸ் பேஸ்ட் ஆன் அ ட்ரூ ஸ்டோரி அண்ட் ஹாரர்ன்னும் போது க்யூரியாசிட்டி பயங்கரமாக கிக்கின் ஆயிடுச்சு. அண்ட் காஞ்சூரிங்கோட ஓப்பனிங் வாஸ் ஹியூஜ்,
அது வந்து ஒரு பெரிய ஸ்டார் ஃபிலிம் கிடையாது, பெரிய இது கிடையாது. பட் அதோட ஓப்பனிங் எப்படி அவ்வளோ ஹியூஜாக இருந்துச்சுன்னா, ஒரு பேஸ்ட் ஆன ட்ரூ ஸ்டோரின்னு ஒன்று, ஒரு ஹாரர் அப்படின்னு ஒன்று, அதை இன்னும் கனெக்ட் பண்ணி அந்த க்யூரியாசிட்டி வந்து. ஸோ அதை நம்ம பண்ணுவோம் அப்படின்றது தான் டிமாண்டியோட ஒரு எப்படி சொல்கிறது ஒரு மெயின் ஐடியாவாக ஆரம்பிச்சு. ஃபர்ஸ்ட் படத்தோட ஒரு டைரக்டருக்கு செகண்ட் படம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்லுவாங்க. ஸோ செகண்ட் படமும் வந்து ஒரு பயங்கரமான ஒரு பாசிட்டிவான ஒரு ரெஸ்பான்ஸ். அண்ட் ஐ திங்க் அனுராக் கஷ்யப் அப்படிங்கிற ஒரு பயங்கரமான டைரக்டரை நீங்கள் வந்து நடிக்க வச்ச பெருமை வந்து உங்களுக்கு தான். இன்றைக்கி வந்து அவர் நிறைய தமிழ் படங்கள் பண்ணுறாரு, பட் அதோட ஆரம்ப புள்ளியாக நீங்கள் தான் வந்து இருந்திருக்கீங்க. அண்ட் மகிழ் சரோட வாய்ஸ் அதுக்கு வந்து ஐ திங்க் இது இதுக்கு மேலே அனுராக் சரோட வாய்ஸ் அப்படின்னா எங்களுக்கு வேறு யார் வரமாட்டேங்குது, ஓ டப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரியுது. அது மட்டும்தான் ஒரு பர்ஃபெக்டான ஒரு மேட்சாக இருந்தது. அதுலேருந்து கற்றுக்கிட்ட ஒரு ஒரு லெசனோ இல்லைனா ஒரு விச் ஹெல்ப் யூ டு ஒரு ஷேப் அப் த அந்த டைரக்டர் நியூ அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? லெசன் அப்படின்றத நான் கற்றுக்கிட்டது ஃபஸ்ட் ஃபிலிமில் தான் சொல்லணும். ஏன்னா நான் ஏடியா ஒர்க் பண்ண ரெண்டு ஃபிலிம்ஸையும் முருகதாஸ் சார்கிட்ட ஒர்க் பண்ணேன். ரெண்டுமே ஹியூஜ் ஃபிலிம்ஸ். ஸோ பெரிய ஃபிலிம்ஸ் ஹேண்டில் பண்ணுறது எப்படி அண்ட் அப்படின்றது தான் அதில் தான் பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு படம் வெறும் ஒரு 1.75 crores பட்ஜெட்டில் ஒரு ரூம்குள்ளே எடுக்க போகிறோம்போது எனக்கு அதுதான் வந்து ப்ரெஷர் ஜாஸ்தி. என்னால் வந்து அதுதான் அதான் சொன்னேன், நான் அந்த படத்தை பிலீவ் பண்ணதுக்கு ரீசனே வந்து இன்ட்ரெஸ்ட் ஹோல்ட் ஆகிடுமா, அதை ஒழுங்காக நம்ம கன்வே பண்ணிட்டோமான்ற பேனிக் தான் அதிகமாக இருந்துச்சு. கொஞ்சம் பெரிய இது வந்துருச்சு நமக்கு கொஞ்சம் இது பண்ணலான்னு அதெல்லாம் ஒரு மாதிரி ஜாலியாக ஹேண்டில் பண்ணியாச்சு. ஸோ ஃபஸ்ட் ஃபிலிமோட ப்ரெஷர் தான் அதிகம், செகண்ட் ஃபிலிம்னா ரொம்ப கூலாக சில்லாக இருக்கணும். இப்போ வந்து யுவர் குட் ஆஸ் யுவர் லாஸ்ட் ஃபிலிம் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லுவாங்க நம்ம இண்டஸ்ட்ரியில். இன்னொரு பக்கம் வந்து ஒரு ஒரு நம்பிக்கையாக ஒரு ஒரு ஓகே இவர் பண்ணிடுவார் அப்படின்றதுமே வந்து ப்ரீவியஸ் படங்கள்லேருந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஒரு பக்கம் டிமாண்டி சொன்ன மாதிரி அது ஒரு ஒரு பயங்கரமான ஒரு ஒரு பயங்கரமான ஒரு ரேஜான ஒரு ஹிட் அப்படின்னு தான் சொல்லணும். இன்னொரு பக்கம் இமைக்கா நொடிகளும் வந்து சூப்பரான ஒரு ஒரு விஷயமாக இருந்தது. நயன்தாராவே புதுசாக காமிக்கிற ஒரு ஃபீலிங் கொடுத்தது. அந்த ரெண்டு படத்தோட வெற்றி வந்து கோப்ராக்கு எந்த அளவு சப்போர்ட் பண்ணுச்சு இல்லை சப்போர்ட் பண்ணலன்னு நினைக்கிறீங்களா? இல்லை சி, அந்த வெற்றி வந்து மேபி அதான் சொன்ன மாதிரி ஆடியன்ஸ் வந்து அதெல்லாம் என்ஜாய் பண்ணியிருக்காங்க, செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க, நம்மளை வந்து இன்னும் தட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம மேலே ஒரு ஒரு ஹோப் இருக்கும், ஓகே இதெல்லாம் பண்ண ஒரு டிரெக்டர் அவரும் சி அந்த மாதிரி ஒருத்தவங்க சேரும்போது ஒரு ஒரு செம்ம ப்ராடக்ட் இருக்கும் அப்படின்ற ஒரு இது எல்லாமே இருக்கும். அந்த எக்ஸ்பெக்டேஷனுக்கான ஓப்பனிங் வாஸ் டெஃபினெட்லி தர். கேட்டவங்க சொல்லுவாங்க, எனக்கு தெரிஞ்சு சரோட ரீசன்ட் ஃபிலிம்ஸில் ஆல்மோஸ்ட் லாஸ்ட் 10 இயர்ஸில் பிக்கெஸ்ட் ஓப்பனிங் அவருக்கு வந்து கோப்ரா தான். அதுதான் வந்து ப்ரீவியஸ் ஃபிலிமோட ஹெல்ப்பாக இருக்க முடியுமே தவிர அதுக்கு மேலே வந்து ரெண்டாவது நாள்லேருந்து நம்ம தான் ஓடி ஆகணும். ஸோ அந்த இது டெஃபினட்டாக இருந்துச்சு. ஃபஸ்ட் ரெண்டு ஃபிலிம்ஸோட சக்ஸஸ் வந்து டெஃபினட்டாக தேர்ட் ஃபிலிமோட ஓப்பனிங்கில் இருந்துச்சு. காஸ்டிங் ப்ராசஸ் பற்றி சொல்லுங்க. ரொம்ப லிமிட்டடாக தான் தெரிஞ்ச முகங்கள் படத்தில் பார்க்க முடியுது. அது ஒரு கான்ஷியஸ் டெசிஷன் தானா, போதும் இவங்க போதும் இதை வச்சு தான் என்னோட கதை இருக்குது அப்படிங்கிற மாதிரி? சி ஈவன் நான் பண்ண செகண்ட் ஒரு தேர்ட் ஃபிலிம் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா முக்கியமான கேரக்டர்ஸுக்கு மட்டும்தான் நோன் ஃபேஸஸ் காஸ்ட் பண்ணும். மற்றதுக்கு நோன் ஃபேஸஸ் போகாததுக்கு ரீசன் என்னென்னா, இட் இஸ் மை பர்ஸ்பெக்டிவ், இட் மே நாட் பி ரைட் ஆல்சோ. எனக்கு என்னென்னா அவங்களோட மற்ற ஃபிலிம்ஸோட இன்ஃப்ளூயன்சஸ் இதுக்குள்ளே வரக்கூடாதுன்னு பார்ப்பேன். ஸோ த மோர் ஃப்ரெஷ் அண்ட் மோர் ஏன்னா யூனிக்காக அது இருக்கும்போது அவங்க வந்து கேரக்டர்ஸாக நமக்கு தெரிவாங்க. ரொம்ப யூஸ்வலாக இருக்கும்போது அவங்க நமக்கு ஆர்டிஸ்ட்டாக தெரிவாங்க. ஸோ அந்த ஒரு ஒரு யூனிக்னஸ் போகக்கூடாதுன்றதுக்காக பண்ணுறது தான். பட் இது நிறைய பேர் அருண் பாண்டியன் சார் இருக்காங்க, அப்புறம் முத்துக்குமார் சார் இருக்காங்க. பட் அகெயின் சி நான் அது ஏன் அப்படின்னா அவங்க எல்லாருமே தேல் ஜெல் இந்த ஸ்டோரின்றது, அவங்க தனியாக தெரிஞ்சிடக்கூடாதுன்ற ஒரு ஒரு விஷயம்தான். அண்ட் பிரியா இன்டர்வியூ நேற்று நடந்தது. அப்போது அர்ச்சனாக்கு ஆரம்பிக்கும் போது அஜய் கால் பண்ணி சொன்னார், அவங்கள பத்திரமா பார்த்துக்கோங்க ரொம்ப ஸ்வீட் அவங்க அப்படின்னு சொல்லிட்டு. பாண்டிங் வித் பிரியா சொல்லுங்கள். திங்க் அவங்க அவங்க என்னெல்லாம் விஷயங்கள் கோத்ரூ பண்ணுறாங்களோ அது கூட இருந்து பார்த்ததுனால தான் நீங்கள் அதை சொல்லியிருப்பீங்கன்றத என்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சது. சரி, அது பிரியான்ட் இல்லை, அந்த இடத்துல எனக்கு தெரிஞ்சவங்க யாராக இருந்தாலும் ஐ வுட் டூ தேட். அதுக்கு ரீசன் என்ன, சி இட் இஸ் நாட் ரைட் டு யூனோ, நான் தான் சொன்னேன் இல்லையா சக்ஸஸ்ன்னு வரும்போது அது எல்லாரும் அடிச்சு பிடிச்சி பிச்சு எடுத்துக்கிட்டு எந்தன்னு போயிடுறாங்க. உங்களால ரிலேட் பண்ணிக்க முடியல. இல்லை எனக்கு அது மட்டும் இல்லை, நான் இன் ஜென்ரல் நான் சொல்கிறேன், இது எனக்கு நிறைய பேர் அது ரிலேட் பண்ணிப்பாங்க. சக்ஸஸ்ன்னு வரும்போது எல்லாருமே ஒன்று பூண்டு அடிச்சு பிடிச்சி நான் தான் அதை பண்ணேன் இது பண்ண அது பண்ண ஹாப்பி சூப்பர், ஏன்னா அது ஒரு டீம் எஃபர்ட், எல்லாருமே அதை பிடிச்சிவாங்க. ஃபெயிலியர்னு வரும்போது யாரோ ஒருத்தர் மேலே பின் பண்ண ட்ரை பண்ணி எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுறது வந்து அப்போ நீங்கள் சக்ஸஸுக்கும் வரக்கூடாதுன்றது தான் அதோட விஷயம். ஸோ இது வந்து ரொம்ப இப்போ ஆன்லைனில் இருக்க ஒரு விஷயம் இல்லை, சி கிரிட்டிசிசம் எல்லாருமே அக்செப்ட் பண்ண ரெடி, பிகாஸ் இந்த ஆடியன்ஸ் தான் நல்லா இருக்குன்னு சொல்லுவோம், நல்லா இருக்கணும்னு சொல்கிறாங்க. அண்ட் நல்ல விஷயங்கள் நடக்கும்போது நம்மளை வந்து தட்டி கொடுத்ததும் அவங்க தான். ஸோ
கிரிட்டிசிசம் ஹவ்எவர் ஹார்ஷ் இட் இஸ் ஹஸ் டு பி டேக்கன். அது எந்த டவுட்டுமே கிடையாது. அதுக்கு நீங்கள் ப்ரிப்பேர்டாக தான் இருக்கீங்க. 1000% ப்ரிப்பேர். நான் சி ஈவன் லாஸ்ட் டைம் ஈவன் கோப்ராக் இதுக்கப்புறம் கூட ஐ வெண்ட் ஒரு இன்ஸ்டா லைவ் போய் நான் க்வெஸ்சன்ஸ் எல்லாம் எடுத்தேன், ஆன்சர் பேக், ஐ அப்பாலஜைஸ். ஏன்னா பிகாஸ் தீஸ் ஆர் த பீப்புள் ஹூ மேட் மீ இல்லையா. ஸோ தே ஹாவ் ஆல் த ரைட்ஸ் டு பேஷ் மீ, தேவ் ஆல் த ரைட்ஸ் டு டெல் வாட் இஸ் ராங். ஸோ ஐ வில் லேர்ன் ஃப்ரம் இட். நான் அதை கற்றுக்கிட்டு லைன் இஸ் தேர்ஸ் அதான் கிரிட்டிசிசமுக்கும் புல்லியுமுக்குமான ஒரு ஒரு கோடு தான் அது. You do not cross lines. You can be a very harsh critic, you can talk about the work, but இன்னும் கொஞ்சம் ஓவராக போய் அது வந்து அவங்கள பர்சனலாக அஃபெக்ட் பண்ணுற அளவுக்கான ஒரு விஷயங்கள் பண்ணும்போது யூ ஆல்சோ ஹாவ் பீப்புள் அட் ஹோம். ஸோ இந்த இது உங்கள் வீட்டிலலாம் யாருக்கோ நடந்தால் நீங்கள் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்கன்றது தான் விஷயம். ஸோ எவ்ரிபடி ஹேஸ் அ ஒரு ஒரு மென்டல் ஹெல்த்னு ஒன்று இருக்குது. ஸோ பட் ஷீ இஸ் நாட் தட் வெரி அப்செட் அண்ட் ஆல், பட் ஸ்டில் ஐ கைண்ட் ஆஃப் எப்படி சொல்றது, நீங்க மேபி அத கொஞ்சம் கோ த்ரூ பண்ணதனால உங்களால ஈஸியா இன்னும் கொஞ்சம் ஃபேஸ் பண்ண முடியல. एक्चुअली கோப்ராக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சீ எல்லாரும் ஃபிலிம் பேஷ் பண்ணாங்க, என்ன பேஷ் பண்ணதெல்லாம் கொஞ்சம் கம்மி தான். சோ சோ பேஷ் பண்ணாலும் ரெடி டு டேக் இட். ஏனா சீ நான் அத திரும்ப சொல்றேன் இல்லையா, தே மேக் அஸ் சோ தே ஹேவ் எவ்ரி ரைட் டு டு இட். பட் அது எந்த அளவுக்கு அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா. சோ நாட் எவ்ரிபடி, அது ஒரு சின்ன ஒரு ஃபிராக்ஷன் தான் அது. பட் யா அது ஹர்ட் ஆகும் அப்படின்றது தெரியும். ஸோ அண்ட் ஆல்சோ பிரியாவுக்கு வந்து எப்படி சொல்கிறது, பண்ண இப்போ சமயமாக வந்த படங்களில் ஷீ இஸ் ஜஸ்ட் அ பார்ட் ஆஃப் த ஃபிலிம்ஸ்னு சொல்லலாம். பட் இதில் வந்து ஷீ இஸ் லைக் ரெண்டு பேருமே ஈக்குவல் ரோல்ஸ். போஸ்டர்ஸ் கூட பார்த்தோம், ஹாஃப் வந்து அருள் சார், ஹாஃப் பிரியா. ஆமாம், ரெண்டு பேரும் ஈக்குவல் ரோல்ஸ். அண்ட் நான் பிரியாக்கிட்ட சொன்னது, இது எதையுமே நான் பிலீவ் பண்ணல, இது எதையுமே நான் இது பண்ணல, எனக்கு தெரியும் யூ ஆர் கோயிங் டு யூனோ இது எல்லாமே பிரேக் ஆக போகுது இந்த படத்தில், கான்ஃபிடெண்ட்டாக இருந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்றது தான் சொன்னது. ஸோ ஐ வாண்டட் டு பி கான்ஃபிடென்ட். அவ்வளோதான். இப்போ பார்க்கும்போது நான் யாராவது சொல்லியிருக்காங்களா கோப்ரா அந்த அளவுக்கு நல்லா இல்லாமலாம் இல்லையே, எனக்கு கோப்ரா பிடிச்சி பிடிக்க தான் செஞ்சுது அப்படி சொன்னவங்க இருக்காங்களா? ஆ இருக்காங்க, சொன்னவங்க இருக்காங்க. சி பட் அது ஐ டோன்ட் பிலீவ். எனக்கு ஒர்க் ஆனால் ஒர்க் ஆகணும், ஒர்க் ஆகலைன்னா ஒர்க் ஆகலை. கொஞ்ச நாள் கழிச்சு ஒர்க் ஆகுது அதெல்லாம் ஐ டோன்ட் பிலீவ். இட் ஹஸ் டு பி இதர் பிளாக் ஆர் ஒயிட், கிரேன்றது டசன்ட் ஒர்க் எனக்கு எப்போவுமே. ஸோ அது ஐ அக்செப்ட் இட் அஸ் யூனோ இட் டென்ட் ஒர்க் ஃபார் த மெஜாரிட்டி. ஒர்க் ஆன கொஞ்சம் பேர் வந்து அதை பற்றி பேசினாங்கன்னா ஓகே அவ்வளோதான், அதை ஹாப்பி ஓகே தேங்க்ஸ் அப்படின்ட்டு போயிடணும். தவிர இட் இஸ் நாட் கோயிங் டு எனிவே ஓகே இவங்களுக்குலாம் புரியலை அப்போ அது அப்படின்ற ஜோனுக்குலாம் எப்பவுமே போகக்கூடாது. வி மேக் மூவிஸ் ஃபார் த மெஜாரிட்டி, எல்லாருக்கும் பிடிச்சா தான் அது ஒரு நல்ல படம். இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் ரிவ்யூஸ் எவ்வளோ மோசமாக இருந்தாலும் ஆடியன்ஸுக்கு பிடிச்சுன்னா நல்ல படம், அவ்வளோதான். ஸோ ஆடியன்ஸுக்கு மெஜாரிட்டிக்கு பிடிக்கலன்னா அது வி ஹாவ் டு அக்செப்ட் இட் இஸ் டிடன்ட் ஒர்க், அவ்வளோதான். டிஸ்கஸ் பண்ணிப்பீங்களா ஜென்ரலாக ஒரு படம் முடிஞ்சதுக்கப்புறம் ப்ளஸ் மைனஸ் என்ன, எது ஒர்க் ஆச்சு எது ஒர்க் ஆகலை, எதை நம்ம இது பண்ணணும் அப்படின்னு டீமோட ஒரு டிஸ்கஷன் இருக்குமா? இல்லை இது சரி, அது கோப்ரா மேலே எங்களுக்கு கொஞ்சம் ஹோப்ஸ் ஜாஸ்தி இருந்துச்சு. ஸோ நான் ஜஸ்ட் வெண்டவே ரிலீஸுக்கு அப்புறம் ஆல்மோஸ்ட் ஒரு 15-20 டேஸ் ஊர்லேயே இல்லை, ஐ வெண்ட் அவுட் ஆஃப் கண்ட்ரி. கொஞ்ச நாள் கழிச்சு தான் ஐ கேம் பேக். அண்ட் வந்த உடனே ரொம்ப அப்படியே இந்த பேத்தோஸ் மூட்லாம் வேணாம், நானே இப்போ தான் அப்படியே வந்திருக்கேன், வாங்க அடுத்த வேலையை பார்ப்போன்ட்டு ஸ்ட்ரைட்டாக அப்படியே தூக்கி அதை ஓரம் வச்சுட்டு வீல் ஒர்க் ஆன் ஹவு வி கேன் கெட் பேக்அப் அப்படின்றது தான். ரைட்டு, ஓகே. ஸோ இப்போது இதில் வந்து நாங்கள் ட்ரெய்லர் பார்க்கும்போது திருப்பி டிமாண்டியோட சைனை யாரோ களவாண்டு விட்டதால் மறுபடியும் கலைபரம் அப்படிங்கிற மாதிரி வந்து புரிஞ்சுது. எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்க? ஏன் அதை கேட்குறேன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு வேர்ல்டு கிரியேட் பண்ணீங்க, டிமாண்டி யாருன்னு எங்களுக்கு தெரியாது, அவர் என்ன பண்ண போகிறாருன்னு தெரியாது, அதெல்லாம் நீங்கள் ஒன் பை ஒன்னாக ரிவீல் பண்ணும்போது அந்த எக்ஸைட்மெண்ட் அதெல்லாம் வந்து எங்களுக்கு ஜாஸ்தியாக இருந்தது. இப்போ எங்களுக்கு டிமாண்டி யாருன்னு தெரியும், அவர் என்ன பண்ணுவாருன்னு தெரியும், அவரோட பர்பஸ் என்ன அப்படின்றது தெரியும். இதையும் தாண்டி ஒரு எக்ஸைட்மெண்ட் எப்படி கிரியேட் பண்ணியிருக்கீங்க? அந்த எக்ஸைட்மெண்ட் கிடைக்கிறதுக்காக தான் நாங்கள் ஆல்மோஸ்ட் ஒரு 8 இயர்ஸ் வெயிட் பண்ணுன்றது தான் விஷயம். ஸோ அதில் பார்த்தது ஒரு வெரி ஷாலோ ஸ்டோரி தான். லைக் ஒரு 4 இண்டிவிஜுவல்ஸ் ஒரு வீட்டுக்கு போனாங்க, அந்த வீட்டில் இப்படி ஒரு ஹாண்டடான ஒரு விஷயம் இருக்குது, அண்ட் அங்கே கேர்ஸ்டான ஒரு செயின் இருக்குது, அந்த செயின் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஸோ அந்த செயின் வந்து யார் எடுத்துகிட்டு போனாங்களோ அவங்கள கொண்டுட்டு திருப்பி எடுத்துகிட்டு போயிடுதுன்றது ஒரு சிம்பிள் ஸ்டோரி. பட் அந்த செயினுக்கு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது, இது இது மட்டும் கிடையாது, இதுக்கு இன்னொரு பெரிய பேக் ஸ்டோரி இருக்குது அப்படின்றத இந்த பார்ட்டில் ஓப்பன் பண்ணுவோம். அது அப்படியே கன்சிக்யூட்டிவ் பார்ட்ஸில் என்னன்றது ஓப்பன் ஆகி ஃபைனலில் க்ளோஷர் வரும். ஸோ இது கன்சிக்யூட்டிவாக அடுத்தடுத்தது உங்களுடைய ஃபோக்கஸ் ஃபுல்லாக டிமாண்டில் இருக்கோம், இல்லை வெளியே போயிட்டு வர போகிறீங்க? இல்லை வெளியில் போயிட்டும் வருவேன், பட் வந்து நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு சர்ட்டன் இயருக்குள்ளே இந்த படத்தை முடிச்சாகணும். ஸோ அதுக்கு மேலே ப்ரொலாங் பண்ண முடியாது, படம் வரும்போது உங்களுக்கு தெரியும் அது. ஸோ சைமல்டேனியஸாக இதை ஒர்க் பண்ணி தான் ஆகணும் இப்போது. ஸோ உங்களுக்கு பேய் மேலே நம்பிக்கையோ பயமோ உண்டா? இது அதான் சயின்ஸை நம்பினாலும் அதில் வந்து நம்பி தான் ஆகணுன்ற ஒரு இது இருக்குது.
நம்பிக்கை இருக்கா இல்லையானா எனக்கு அது எக்ஸாக்டாக சொல்ல தெரியல. பயம் இருக்குது எனக்கு, இருட்டில் பயம் இருக்குது. இருட்டில் தனியாக இப்போ வரைக்கும் இப்போ கூட போக மாட்டேன். ஆமாம், அதுதான் சொல்லுவேன். ரொம்ப பயப்படுறவனுக்கு தான் எப்படி பயப்படும், பயம் எதெல்லாம் பண்ணால் பயம் வரும் அப்படின்றது தெரியும்னு எங்கள் சார் சொல்லுவார். ஸோ அதனால் ரொம்ப பயம் ஜாஸ்தி, இருட்டுனா பயம் ஜாஸ்தி. ஷூட் பண்ணும்போது ஏதாவது அமானுஷ்யம் அந்த மாதிரி ஏதாவது நடந்ததா? அதான், சுற்றி 100 பேர் இருப்பாங்க, அங்கே என்ன அமானுஷ்யம்? சரி, உங்கள் ரியல் லைஃப்பில் ஏதாவது யாராவது சொன்ன ஒரு கதை இல்லை, எங்கேயாவது நீங்கள் லைட்டாக ஃபீல் பண்ண மாதிரி ஏதாவது? இல்லை, நான் ஃபஸ்ட் டைம், நான் ஃபஸ்ட் பார்ட் வரும்போதே நான் சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட் பார்ட் வந்து ஆக்சுவலாக என்ன ஆச்சுன்னா, சி நான் பண்ணணும்னு நினச்சது ஒரு ரூம்குள்ளே ஒரு ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுவோம் அப்படின்னு தான் ஆரம்பித்தோம். அது லேட்டரான் போக போக தான் சரி அது ஒரு ஹாரர் ஃபிலிமாக மாற்றலாம்னு வந்துச்சு. அதுக்கப்புறம் கான்ஜூரிங் பார்த்ததுக்கப்புறம் ஒரு ரியல் பிளேஸை டைப் பண்ணலாம்னு வந்துச்சு. அந்த ரியல் பிளேஸ்ங்கிறது தான் டிமாண்டிங். ஸோ இது வந்து நான் என் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 3 பேர் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி எங்கள் வீட்டில் இருக்கிற என் ரூம் இருந்துச்சு. என் ரூமில் தான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து நைட் ஸ்டே பண்ணுவாங்க. ஏன்னா ஒர்க் முடிச்சுட்டு வருவாங்க, நைட் ஸ்டே பண்ணுவோம், டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அந்த ரூம்குள்ளே நாங்கள் 4 பேருமே செட் பீசஸாக, நீ எங்கே போகிற, இப்போ இது நடந்தால் நான் என்ன பண்ணுவேன், நான் இப்படி எழுந்து போவேன், நான் இது பண்ணுவேன், அது பண்ணுவேன். அந்த ரூம்குள்ளேயே நாங்கள் ஆல்மோஸ்ட் ஒரு படத்தையே நாங்கள் பார்த்துட்டோம். அண்ட் படம் ஷூட் பண்ணும்போதும் அப்படியே எக்ஸாக்டாக என் ரூமோட டைமென்ஷன்ஸ் மாதிரியே செட்டு போட்டோம். அது என்ன ஆச்சுன்னா, ஒரு நாள் வந்து சரி இப்போ டிமாண்டின்னு ஒன்று இருக்குது அப்படின்னா, சரி வா போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி வீட்டிலேருந்து, எங்கள் வீடு அடையாரில் இருக்குது, இது வந்து ஆழ்வார்பேட்டில் இருக்குது, ஸோ போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு நைட்டு ஒரு 12 காலுக்கு கிளம்போம். வீட்டில் சைலண்ட்டாக எல்லாம் தூங்கிட்டாங்க, சைலண்ட்டாக ஓரத்தில் வந்து சாகி எடுத்துகிட்டு கிளம்பி போகிறோம். போகிற வழியிலேயே ஒரு பாயிண்டில் சம்மந்தமே இல்லாமல் ஒரு சம்மரில் ஹெவி ரெயின் ஆரம்பிக்குது. ரெயினுக்கான எந்த இதுவுமே இல்லை, ஹெவி ரெயின் ஆரம்பிக்குது. அப்படியே போகிறோம், போய் நேராக டிமாண்டிகள் எங்கே இருக்குதுன்னு தெரில. பார்த்துட்டு போகிறோம், போகும்போது எங்கே இருக்குதுன்னு தெரியல, ஃபுல்லாக மழை அடிச்சுட்டு ஒரு அவ்வளோ பெரிய ஒரு லைட்னிங் ஸ்ட்ரைக்கு. அந்த லைட்னிங் ஸ்ட்ரைக் வெளிச்சத்தில் இங்கே அப்படி பக்கத்தில் போர்டு இருக்குது, டிமாண்டிக் காலனின்னு இங்கே உட்காந்துருக்கேன். அதை பார்த்து ஷாக் ஆனது தான், கிளம்பு வண்டி எடுத்து திருப்பி வேகமாக வரோம். கரெக்டாக எங்கள் வீட்டுக்கிட்ட வர்றதுக்கு முன்னாடி எக்ஸாக்டாக எங்கள் வீட்டு ஸ்ட்ரீட்டோட என்ட்ரன்ஸில் டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது. டர்ன் பண்ணும்போது டம்மால்னு டிரான்ஸ்ஃபார்மர் கண்டுக்கு நேராக வெட்டிக்குது மலைக்கு. போனால் ரூமில் கரண்ட் இல்லை, கேண்டில் வச்சுக்கிட்டு 4 பேரும் உட்காந்துருந்தோம். ஸோ அதை பார்க்க போன எக்ஸ்பீரியன்ஸே வந்து எங்களுக்கு ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ். அன்றைக்கி வந்து காலைல 6 மணிக்கு தான் கரண்ட் வந்துச்சு. நைட்டு ஃபுல்லாக ஒரு கேண்டில் வச்சுட்டு உட்காந்துருந்தோம். கேண்டில் வச்சுட்டு எங்களையும் எங்களால் பார்த்துக்க முடியல, அப்படியே பயந்துகிட்டே இருந்தோம். ஸோ இப்போ வந்து வெஞ்சன்ஸ் ஆஃப் த அன்ஹோலி அப்படின்னு சொல்லும்போது, இந்த முறையாவது தோக்கடிக்க போகிறாங்களா அப்படின்ட்டு யோசிச்சுட்டே வந்தோம். ஆனால் நீங்கள் பேசினதை வச்சு இந்த முறையும் வந்து எனக்கு தெரிஞ்சு தோக்கடிக்க போகிறது இல்லைன்னு தான் தோணுது. பல பார்ட் வச்சுருக்கீங்க. ஸோ என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள், எப்படியெல்லாம் எங்களை பயமுறுத்த போகிறீங்க அப்படின்றத பார்க்குறதுக்கு உண்மையாக அவங்களாம் அருமா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு கொஞ்சம் பயம், அதனால் கொஞ்சம் மென்டலி ப்ரிப்பேர் ஆகிட்டு தான் வந்து போய் பார்க்கணும். விஷிங் யூ ஆல் த வெரி பெஸ்ட். நல்லா இது ஒர்க் ஆகணும் அப்படின்றதுக்கு வந்து எல்லாருடைய விஷயமும் உங்களுக்கு இருக்கணும்ட்டு எங்கள் சைடில் இருக்கும். Tour the paradise in Ananyas Naranani Homes Coimbatore. Experience your dream retirement life for a day.